பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தெரியும் எனக்கு தெரியும், செவந்திக்கு தெரியாதுல்ல. நாட்டை விட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க, ஒரு வாரமா யாருமே சொல்லாம மறைச்சு வச்சிட்டீங்களேன்னு கேக்குது. அது நியாயம் தானே? குழந்தைய தூக்கிட்டு போற அளவுக்கு தைரியம் இருக்குது, அதை சொல்லிட்டு தூக்கிட்டு போனா என்ன? இவங்க குழந்தைய கடத்துற மாதிரி கடத்திட்டு போவாங்க, அதுக்கு நான் வந்து தூது போகணும் இல்ல? இல்ல அவங்கள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த பாரு, செவ்வந்தி கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு அவமானமா இருக்கு. எப்படி இந்த வீட்டுல நான் தலை நிமிந்து நடக்கிறது? அந்த மர்மகதா இப்படி இருக்கான்னா இவனுக்கு எங்க போச்சு புத்தி? இப்படி எல்லாம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கலங்க. ஏதோ குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்களே, குழந்தை கொடுத்தா சந்தோஷமா இருப்பாங்க நினைச்சுதான் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்ப குழந்தை கையில வந்த உடனே இஷ்டத்துக்கு பழையபடி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு போய் ஆறுதலா பேசினேன்னு எனக்கு கூட வருத்தமா இருக்குங்க. ஏண்டா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அவன் அப்படி பண்ணிட்டு போனா என்கிட்ட சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டா சரியா போயிடுமா? இப்ப பாரு, அவ உட்காந்து ஓனு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. என் அண்ணாமல பூர்ணிக்கு போன போட்டு அவ எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவன் மனசுல? கோர்ட்டுக்கு போய் ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிட்டா குழந்தை அவளுக்குன்னு ஆயிடுமா? உங்களுக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்களே? செவ்வந்தி குழந்தைய காணாம தவிக்கிறாள, அவளை பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தீங்களா? டேய் அண்ணாமல, நீயும் சேர்ந்து இப்படி பண்ணிட்ட இல்லடா. அம்மா, செவ்வந்தி வருத்தப்படும்னு நினைச்சுதாமா நான் இத சொல்லல? இத முத நாளே சொல்லி இருந்தா வருத்தத்தோட போயிருக்கும்ல. ஒரு வாரம் கழிச்சு சொல்றீங்கல்ல, அதான் அவ கோபத்துல கத்துறா. என்னைக்காவது அவ இப்படி பேசி பாத்திருக்கீங்களா? எல்லாரும் சேர்ந்து அவளை இப்படி பேச வச்சிட்டீங்களே. அவகிட்ட சொல்றதுதான் உங்களுக்கு கஷ்டம், என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்னடா தயக்கம்? நான் அவளுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி இருப்பேன்ல. அதை விட்டுட்டு அவங்க என்னமா வேஷம் போட்டாங்களா, இவங்க கூட நின்னு குலைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். முதல்ல அவளுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லு. தமிழுக்கு முடிக்காணிக்க குடுக்கறதா வேண்டி இருக்கும், குழந்தைய எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லு. ரெண்டு பேருக்கு போனை போடு. ஓடுறாங்க. வெளியில போலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். மலேசியா போறோம். நிஜமாவா? மலேசியா போறோமா? என்ன சொல்றீங்க? எதுக்கு? எதுக்கா? என் பொண்டாட்டியும் குழந்தையும் கூட்டிகிட்டு மலேசியால 10 கேஷன் ஒரு இடம் இருக்கு. அங்க 10 மலை முருகர் கோயில் ஒன்னு இருக்கு. அந்த கோயிலுக்கு நாம போறோம். ஓ, 10 மலை முருகன் கோயிலா? அங்கேயே போறோம். என்னங்க, நான் அந்த கோயிலை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பழனி மாதிரியே இருக்கும் அது. அந்த கோயிலுக்கு மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து எல்லா தமிழர்களும் அங்க வருவாங்க. சூப்பரா இருக்கும். ரெண்டு நாள் போறோம். முருகன் கோயிலுக்கு போயிட்டு
அப்படியே மலேசியா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் வரோம். ஓகே, என்னாச்சு? எங்க, எவ்வளவு நாளாச்சு நம்ம ரெண்டு பேரும் இப்படி வெளியில போய்? 2 வருஷமா வெளியில எங்கேயுமே போகல. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம். எப்படா நீங்க எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போவீங்கன்னு நான் ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படியே மூச்சு விடுற மாதிரி இருக்கு. அதுவும் இங்க வந்த உடனே நீங்க மலேசியா கூட்டிட்டு போறேன்றது என்னால நம்பவே முடியல. தேங்க்ஸ் ரகு. பரவாயில்ல. நிஜமா ரகு, இப்பதான் ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையில நடக்கிற மாதிரி இருக்கு. நல்ல வேளை நம்ம ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு இந்த பக்கம் வந்துட்டோம். இல்லன்னா இதெல்லாம் பாசிபிளே இல்ல. என்னடா இப்படி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவளோட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன பயமா? அவ்வளவு பயம் இருந்தா போனை போட்டு என்கிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். போனை போடுறா. என்ன பொருள்? அப்பதான் கூப்பிடுறாரு. நாம கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சா போதுமே, உடனே இவருக்கு மூக்கு வேர்த்துறோம். ஏய், ஏன்டி இப்படி பேசுற? இரு, எது கூப்பிடுறாங்கன்னு கேப்போ. எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க? செவந்தி கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு. செவந்தி கிட்ட நீங்களே சொல்லுங்க, இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அட்டென்ட் பண்ணி பேசுங்க. அப்பா சொல்லுங்கப்பா. ரகு, இங்க ஒரு சின்ன பிரச்சனைடா. பூர்ணிமா பக்கத்துல இருக்குதா? ஆமாப்பா. ஸ்பீக்கர் போடுங்க. சொல்லுங்கப்பா, என்ன பிரச்சனை? டேய், பூர்ணிமா இருந்தா கொஞ்சம் போன் அதுகிட்ட கொடு. சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? இருக்கமா, நீங்களே எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் மாமா. குழந்தை எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன மாமா, அவன் ஜாலியா இருக்கான். சொல்லுங்க மாமா, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே. ஆமா பூர்ணிமா, இங்க செவந்தி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதாய் போச்சு. அதான் நாம அன்னைக்கே சொல்ல சொல்லிருந்தோமே. நீங்க தான் ஒரு வாரமா சொல்லாம டிலே பண்ணிட்டீங்க. சரி, இப்ப சொல்லியாச்சுல, இப்ப எதுக்கு மாமா அத பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் பூரணி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ உன் இஷ்டத்துக்கு என்னென்னமா படிக்கிட்டு இருக்க?